மரியாதைக்குரிய உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்பிக்கைகள் இவற்றை எல்லாம் கட்டி காப்பது ஒரு புறம், இன்னொரு புறம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, பெண்களுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்று மிகச்சிறந்த மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தை மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நவீன யுகத்தினுடைய ஒரு சிற்பி திரு யோகி ஆதித்யநாத்ஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தமிழகம் என்றும் தேசியத்தை போற்றி வந்திருக்கக்கூடிய பூமி, இந்தியாவில் இருக்கின்ற கோயில்களில் 40% அதிகமான கோயில்கள் நம்முடைய தமிழகத்தில் தான் உண்டு. தமிழகத்தினுடைய இந்து கோயில்கள் அது வெறும் மத நம்பிக்கை சார்ந்த இடங்கள் அல்ல, நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக, நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக, ஒட்டுமொத்த மனித நேயத்துக்கு ஆறுதல் அளிக்கின்ற இடமாக, சக மனிதனை நேசிக்க சொல்லிக் கொடுக்கின்ற இடமாக நம்முடைய கோயில்கள் விளங்கி வந்தது. இந்த நாட்டினுடைய அடிப்படை என்பது, இந்த நாட்டினுடைய இறையாண்மை தத்துவம் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற நம்பிக்கைகளை சார்ந்தே உருவாகிக் கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களால், மேற்கத்திய சிந்தனை தாக்கத்தாலும், இங்கு காங்கிரஸ் மாதிரியான சிறுபான்மை மக்களை ஓட்டு வங்கிகளாக பார்க்கின்ற அரசியல் சூழலினாலும், நம்முடைய ராமச்சந்திர மூர்த்திக்கு கோயில் அமைப்பதற்கு கூட ஆயிரக்கணக்கான நபர்கள் தியாகத்தை செய்து போராடி இன்று நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு தீர்ப்பினை பெற்று நம்முடைய கனவினை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இது யாருக்கும் எதிரானதல்ல, குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரானதல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய கலாச்சாரமும் பண்பாடும் மத நம்பிக்கையும் சார்ந்திருக்கின்ற நம்முடைய லட்சிய கதாநாயகர் ராமச்சந்திர மூர்த்திக்கு இன்று நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலே விடிவு காலம் வந்திருக்கிறது. இது ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமாக அல்ல, இதை இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக பார்க்கிறோம். இந்த நாட்டு மக்களுடைய மத நம்பிக்கையை போற்றி பாதுகாப்பது போலவே, இதோ எடுத்துக்காட்டாக காவி அணிந்திருக்கின்ற சாது, உலகத்தின் பற்றுகளை எல்லாம் விட்டு காவி அணிந்திருக்கின்ற சாது இன்று அரசாங்கத்தின் அரியணையில் அமர்ந்து, இதோ உத்தரப்பிரதேசத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கும் நான் முன்னேற்றி காட்டுகிறேன் என்று காட்டிக்கொண்டிருக்கிறார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்திருக்கார். ஏன், சிறு குறு தொழில்கள் எல்லாம் இங்கு அதிகமாக இருக்கிறது, நல்ல கல்வி நிலையங்கள் இருக்கிறது, நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்க வேண்டும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சிறு குறு நிறுவனங்களும் தங்களுடைய பொருட்களை நம்முடைய ராணுவத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்க வேண்டும். நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய இளைஞர்களுடைய தயாரிப்புகள் நாளை நம்முடைய போர்க்கப்பல்களில், நம்முடைய விமானங்களில், ராணுவ டாங்கிகளில் எல்லாம் கோவையினுடைய முயற்சி, கோவையினுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் அறிவித்திருக்கின்றார். அதே போல தமிழகம் பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலம், அதிகமாக படித்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய மாநிலம், இன்னொன்றையும் பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்திற்கு இன்னொரு ராணுவ காரிடாரை கொடுத்து, இன்று அப்போ உத்தரப்பிரதேசத்தில் துப்பாக்கி தொழிற்சாலை வந்தாச்சு, அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய காவி அணிந்த சாதுவாக முதலமைச்சர் அங்கு இளைஞர்கள் முன்னேற்றத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கென்று தனியான திட்டங்கள், பாரதிய ஜனதா கட்சி பெண்மையை போற்றுகின்ற கட்சி, பெண்களை மதிக்கின்ற கட்சி, ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும், ஒவ்வொரு பொது வெளியிலேயும், ஒவ்வொரு நிறுவனத்திலேயும் எங்களுடைய பெண் சக்தி மரியாதையாக, சுதந்திரமாக, பாதுகாப்புடன் அவர்களுடைய பணியினை இந்த நாட்டிற்காக, தொழில் வளர்ச்சிக்காக செய்ய வேண்டும் என்கின்ற உறுதி பூண்டிருக்கக்கூடிய கட்சி. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பணிபுரிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில், கோயம்புத்தூர் பொன்னான என்னை அகில இந்திய தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்றால், இந்த கோவையின் உழைப்பின் மீது அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்.
இந்த கோவை மண்ணினுடைய பாரம்பரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பெரிய பொறுப்பினை கொடுத்திருக்கிறார்.